இப்போ நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவை பார்க்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வார்த்தை ஜாவாவில் நேரடியாகவே பயன்படுத்துகிறாங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், மெயின் இல்லாமல் ஜாவா கிளாஸ் இல்லை. அப்போது பப்ளிக் ஸ்டாட்டிக்லேயே ஸ்டாட்டிக் இருக்குது. அப்போது ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டு ஜாவா, இது ஒரு கீவேர்ட், இது நமக்கு தெரியும். இன்ஸ்டன்ஸ் அப்படின்னாலே ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது மெமரி ரெஃபரன்ஸ், இல்லை ஆப்ஜெக்ட்டுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர், இது நமக்கு தெரியும். அப்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கிளாஸுக்குன்னு பிஹேவியர் இருக்கும், ஆப்ஜெக்ட்டுக்குன்னு பிஹேவியர் இருக்கும். நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி பேசும்போது ஒரு கேள்வி கேட்டேன், ஆப்ஜெக்ட் இல்லாமல் என்னால் ஒரு ஆக்ஷன் பண்ண முடியுமா? நான் ப்ரௌஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது ப்ரௌஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறதுக்கு எனக்கு உங்ககிட்ட லேப்டாப் இருந்தால் எனக்கு அந்த லேப்டாப்புங்கிற ஆப்ஜெக்ட் வேணுமே அப்படின்னு நான் கேட்டேன். நான் கால் பண்ணணும், யார்கிட்ட ஒருத்தட்ட ஃபோன் பேசணும்னு நினச்சேன்னா உங்ககிட்ட இருக்கிற மொபைலை வாங்குவேனே அப்படிங்கிற கேள்வி கேட்டேன். அப்போது வித்தவுட் ஆப்ஜெக்ட் பிஹேவியர் இஸ் இம்பாசிபிள், வித்தவுட் ஆப்ஜெக்ட் ஆக்ஷன் இஸ் இம்பாசிபிள். சரியா தப்பா? அப்போ முதல்ல ஆப்ஜெக்டா முதல்ல ஆக்ஷனா? முதல்ல ஆப்ஜெக்ட், முதல்ல ஆப்ஜெக்ட். கரெக்டா? பூமின்னு ஒன்று உருவாச்சா? கடவுள்னு ஒருத்தர் உருவாக்குனாரா? கடவுள் பூமிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டா? கடவுள் தானே உருவாக்குனார், நம்மளெல்லாம் கடவுள் தானே படைச்சார். அப்போது முதல்ல படைச்சாரா, முதல்ல பூமி இருந்ததா? காட் கிரியேட்டட் எர்த், இதில் எது ஆப்ஜெக்ட்? எர்த்துங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ முதல்ல நடந்த ஆக்ஷன் கிரியேஷனா, இல்லை முதல்ல இருந்த ஆப்ஜெக்ட் எர்த்தா? முதல்ல இருந்தது காடு, காட் பண்ணது தான் கிரியேஷன். அப்போ இந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த பிஹேவ், இந்த ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்டுக்கு முன்னாடியே மெத்தட் இருக்கலாம். கரெக்டா? ஆப்ஜெக்டுக்கு முன்னாடியே மெத்தட் இருக்கலாம், ஆனால் அது யாரோட மெத்தடாக இருக்கும்? ஆப்ஜெக்டே இல்லாமல் இருக்கும்போது யாரோட மெத்தடாக இருக்கும்? கிளாஸோட மெத்தடாக இருக்கும். அதாவது கடவுள் தான் அண்ட சராசங்கள் மொத்த பூமியும் படைத்தவர், அப்போ அவர் தான் கிளாஸ் கிட்டத்தட்ட. அவரோட ஒரு பங்கு தான் நம்ம எல்லோரும். கரெக்டா? அப்போது காடுங்கிறது கிளாஸ், அவரோட ஆக்ஷன் கிரியேஷன், அவர் கொண்டு வந்த ஆப்ஜெக்ட் எர்த். அப்போது கிளாஸுக்குன்னு பிஹேவியர் இருக்கலாம். இப்போ இந்த கிரியேஷனுங்கிறது ஆப்ஜெக்ட்டுக்கான பிஹேவியர், இது எர்த்துக்கான பிஹேவியர் இல்லை, காடோட பிஹேவியர். அப்போ காடுங்கிறவர் கிளாஸ், கரெக்டா? அவரோட பிஹேவியர் அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட். அதனால தான் நீங்கள் கிளாஸ் இப்போ அப்போது கிளாஸோட பிஹேவியர் தான் இது அப்படிங்கிறத நான் எப்படிங்க ஜாவாவுக்கு, நீங்கள் சொல்கிற எடுத்துக்காட்டெல்லாம் புரியுது, ஆனால் இதை எப்படி ஜாவாவுக்கு சொல்கிறது அப்படிங்கிற கீவேர்டு தான் இது. அதனால தான் கிளாஸ், நீங்கள் கிளாஸ் கால்குலேட்டர், கிளாஸ் கம்ப்யூட்டர்னு ஏதோ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. க்ரியேட் பண்ணும்போது முதல்ல ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறீங்களா, முதல்ல ஸ்டாட்டிக் மெயின் மெத்தடை க்ரியேட் பண்ணுறீங்களா? ஸ்டாட்டிக் மெயின் மெத்தட், ஸ்ட்ரிங் அரே ஆர்கியூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்டே. ஏங்கிறது புரியுதா? அப்போ ஸ்டாட்டிக்ங்கிற வார்த்தை இருந்தாலே என்ன அர்த்தம்? அது கிளாஸோட பிஹேவியர்னு அர்த்தம். கிளாஸுக்கு பிஹேவியரும் இருக்கலாம், கிளாஸுக்கு வேல்யூவும் இருக்கலாம். இது முன்னாடியே நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்டு பற்றின வீடியோலேயே இதை பற்றி பேசியிருக்கோம். ஒருத்தரோட பேர், ஒரு மனுஷனோட பேர், அதை நான் எந்த ஆப்ஜெக்ட் கூட மேட்ச் பண்ணி சொல்ல முடியும்? ஒரு மனுஷனை ஹியூமன் பீயிங்னு எடுத்துக்கிட்டா, இப்போ கை இருக்குது, அஞ்சு விரல் இருக்குது, ரைட்? அஞ்சு, நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் ஃபைங்கிறது ஹேண்டுங்கிற ஆப்ஜெக்டோடு இருக்கிறது. என் பேர் மொத்த கிளாஸுக்குமான பேர். அப்போ ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்கலாம், ஸ்டாட்டிக் பிஹேவியர்ஸ் இருக்கலாம். அப்போ ஸ்டாட்டிக் பிஹேவியர்னால் அது கிளாஸ் லெவல் பிஹேவியர், ஸ்டாட்டிக் வேரியபிள்னால் அது கிளாஸோட வேரியபிள். இது புரியுதா? அதை இண்டிகேட் பண்ணுறது தான் ஸ்டாட்டிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸ், இன்ஸ்டன்ட் ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ், இன்ஸ்டன்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிள்ஸ் இருக்கலாம். ஒரு கஸ்டமர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், கிளாஸ் கஸ்டமர் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இவங்க எல்லாம் பேங்க்கில் கஸ்டமராக இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். இங்கே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிடுறேன். இதெல்லாம் வச்சுக்கலாம்ல, ஸ்ட்ரிங் அரே ஆர்கியூமெண்ட்ஸ் எப்படின்னு வச்சுக்கிடுறேன். இதில் நிறைய கஸ்டமர் இருக்கலாம். அன்புன்னு ஒரு கஸ்டமர் இருக்கார், கஸ்டமர் அன்பு ஈக்குவல்ஸ் டு நியூ கஸ்டமர், கரெக்டா? அன்புன்னு ஒரு கஸ்டமர் இருக்கார். இப்போ இந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அன்புங்கிறவரோட அப்பா பேர் என்ன, அன்புங்கிறவரோட முழு பேர் என்ன, அன்புங்கிறவரோட டேட் ஆஃப் பர்த் என்ன, அன்புங்கிறவரோட மொபைல் நம்பர் என்ன,
ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன, பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன, பேன் கார்டு நம்பர் என்ன, இதெல்லாம் யாரோட டீட்டெயில்ஸ்? அன்புங்கிற ஒரு கஸ்டமரோட டீட்டெயில். இதே மாதிரி இதுக்கப்புறம் செல்வம்னு ஒருத்தர் வர்றாரு, அவர் வேற ஒரு கஸ்டமர் தானே, கரெக்டா? அப்போ இவருக்கு அதே மாதிரி வேற டீட்டெயில்ஸ் வரும்ல. அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் வரணும்ல, அதை எப்படி நான் தனியாக பிரித்து காட்டுறது? பிளான் ஸ்பெசிஃபிக் டீட்டெயிலாக இருந்தால் ஸ்டாட்டிக்னு போட்டு பிரித்து காமிச்சிருவீங்க, ஆப்ஜெக்ட் தான் இன்ஸ்டன்ஸ். அப்போ இன்ஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸை நான் எப்படி பிரித்து காமிக்கிறது? இப்போ ரெண்டு கஸ்டமரை கிரியேட் பண்ணிட்டேன், சரியா? ரெண்டு கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டேன், கஸ்டமர் அன்புன்னு ஒரு கஸ்டமர், கஸ்டமர் செல்வம்னு ஒரு கஸ்டமர், ரெண்டு கஸ்டமரை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இது முடிஞ்சு போச்சு. இப்போ அன்பு போய் சார் எனக்கு லோன் தருவீங்களான்னு கேட்குறாரு, அப்ளை லோன்னு கேட்குறாரு. அப்ளை லோன் கொடுக்கும்போது அன்புங்கிறவரும் போய் கேட்குறாரு, செல்வம்ங்கிறவரும் போய் கேட்குறாரு. மேனேஜர் ரெண்டு பேருக்கும் கொடுப்பாரா, இல்லை ரெண்டு பேருக்கும் கொடுக்க மாட்டாரா, இல்லை ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸை பார்த்து சொல்லுவாரா? என்ன சொல்லுவார்? இது வரைக்கும் இவங்க எவ்வளோ லோனை திருப்பி அடைச்சிருக்காங்க, இவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, ஏதாவது சொத்து பத்து இருக்கா, இதையெல்லாம் பார்த்து தான் அப்ளை லோனுங்கிறது. சேம் ஆக்ஷன் ரெண்டு பேரும் பண்ணுறது, சேம் ஆக்ஷன். அப்போ இந்த சேம் ஆக்ஷனுக்கு அன்புக்கு வேறு ஒரு ஆன்சர் சொல்லணும், செல்வத்துக்கு வேறு ஒரு ஆன்சர் சொல்லணும். அப்போ எதை வச்சு சொல்லணும்? அன்பு இது வரைக்கும் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸை வச்சு சொல்லணும். அப்போ அன்பு எங்கெங்கே டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு அப்படின்னா, அன்பு எங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம்? இப்போ அன்பு வந்து உட்காந்துருக்காரு பேங்க்குக்கு, வந்து அன்புன்னு ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு, இதே மாதிரி செல்வம்னு ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு, மேனேஜர் ரூமுக்கு வெளியில் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க பேன் கார்டு நம்பர், அவங்க இது வரைக்கும் வாங்கின லோன் டீட்டெயில்ஸ், அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃபு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தானே லோன் சார் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் எனக்கு லோன் வேணும், சரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அப்படின்னு மேனேஜர் சொல்லுவாரா மாட்டாரா? ரெண்டு கஸ்டமர் இருக்கார், ஒரு கஸ்டமர் பேர் அன்பு, இன்னொரு கஸ்டமர் செல்வம். அன்பு வந்து உட்காந்துருக்காரு. இப்போ அன்பு பற்றின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யார் கையில் இருக்கும்? அன்பு கையில் தான் இருக்கும். செல்வம் பற்றின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யார் கையில் இருக்கும்? அவர் கையில் தான் இருக்கும். அப்போது அன்பு பேங்க்கில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் உட்காந்துருக்காரு. அந்த அவர் எந்த ஏரியாவில் உட்காந்துருக்காரோ அவர் மடியில் தானே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். செல்வம் இன்னொரு ஏரியாவில் உட்காந்துருக்காரு, அவர் எந்த ஏரியாவில் உட்காந்துருக்காரோ அங்கே தானே அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ மெசஞ்சர் வருவார், மெசஞ்சர் வந்து அன்பு வந்திருக்கீங்களா, வந்திருக்கீங்க, பேன் கார்டு கொண்டு வந்திருக்கீங்களா, ஆ கொண்டு வந்திருக்கேன், ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்கீங்களா, கொண்டு வந்திருக்கேன், இந்த டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்கீங்களா, அந்த டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்கீங்களா, ரெண்டு ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா, எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி அவர் ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கிடுவார். பேங்க்கில் உள்ள ஒரு எம்ப்ளாயி வந்து, அடுத்து செல்வம் வந்திருக்கீங்களா, வந்திருக்கேன், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு வந்துட்டீங்களா, கொண்டு வந்துட்டேன், அதெல்லாம் கொண்டு வாங்க, இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம், இதில் ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு போட்டு அவரும் வாங்கி வச்சுக்கிடுவார். இருங்க மேனேஜர் வந்து உங்களை கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிடுவார். நான் சொல்கிறது கரெக்டா? அப்போது இன்ஃபர்மேஷன் யார்கிட்டேருந்து யார்கிட்ட போயிருக்கு? கஸ்டமர்கிட்டேருந்து பேங்க் எம்ப்ளாயிக்கு போயிருக்கு. கஸ்டமர்கிட்டேருந்து பேங்க் எம்ப்ளாயிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட இருந்தது? கஸ்டமர்கிட்ட இருந்தது, கரெக்டா? இங்கே கஸ்டமர் பேர் என்ன, இன்னொரு கஸ்டமர் பேர் என்ன, இவங்க ரெண்டு பேர் எங்கே இருக்காங்க? பேங்க்குங்கிறதுல இவங்க ரெண்டு பேர் உண்மையான கஸ்டமரா, மெமரி ரெஃபரன்ஸா? மெமரி ரெஃபரன்ஸ். அதனால தான் இப்படி எழுதுகிறோம், அன்பு செல்வம்னு ரெண்டு பேரும் முன்னாடி உட்காந்துருக்காங்களா? இல்லை, மெமரியில் இருக்காங்க, கிளாஸில் மெமரியில் இருக்காங்க. அப்போது இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கணும்? பேங்க்குங்கிறதுனால நிஜமான ஒரு சீட்டு கொடுத்தீங்க, அந்த சீட்டில் அன்பு போய் உட்காந்தாரு, அவர் மடியில் அவ்வளோ டாக்குமெண்ட்ஸையும் வச்சுக்கிட்டாரு நிஜ பேங்க்கில். இது கற்பனையான ஒரு பேங்க்கு, கற்பனையான ஒரு கஸ்டமர், அதாவது சிஸ்டமோட மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போகிற டிஜிட்டல் பேங்க். அப்போ டிஜிட்டல் பேங்க்கில் டிஜிட்டல் மெமரியில் தானே, டிஜிட்டல் பிளேஸில் தானே கொண்டு போய் வைக்க முடியும்? நான் சொல்கிறது சரியா? டிஜிட்டல் பிளேஸுங்கிறது தான் மெமரி. அப்போ இதில் மெமரியை ரெஃபர் பண்ணுற ஏரியா எது? அன்புங்கிறது மெமரியை ரெஃபர் பண்ணுற ஏரியாவா? நியூ கஸ்டமர் தான் மெமரியை ரெஃபர் பண்ணுற ஏரியா. இதுதான் மெமரி ரெஃபரன்ஸ், இதுதான் ஆப்ஜெக்ட், ஆமாவா? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வச்சுக்கிட்ட பேர் தான் இது. அப்போ ஆப்ஜெக்ட் எது? நியூ கஸ்டமர். இப்போ ஆப்ஜெக்டை பற்றின அன்பு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கே வைக்கணும்? கிளாஸோட மெமரியில் போய் வைக்கணும். நான் சொல்கிறது கரெக்டா? அங்கே கொண்டு போய் வைக்கணும். எப்படி வைக்கலாம் அப்படின்னா, அதுக்கு தாங்க இந்த ப்ராக்கெட். இந்த இடத்துல அன்பு, அவரோட டேட் ஆஃப் பர்த் 17/7/88, ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த், அவரோட மொபைல் நம்பர் 1234, அவரோட மெயில் ஐடி, அவரோட ஆதார் கார்டு நம்பர், இதெல்லாம் கஸ்டமர் உட்காந்துருக்காரு மெமரியில் உட்காந்துருக்காரு, உட்காந்துருக்கிற இடத்துலையே எடுத்து வச்சுக்கிட்டார்.
அடுத்த கஸ்டமர் அவர் இவர் கொண்டு வந்தளவு எல்லா டீட்டெயிலையும் கொண்டு வரல. இவர் பேன் கார்டு கொண்டு வந்திருக்காரு, ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்காரு, எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காரு. அவர் வெறுமனே ஆதார் கார்டு மட்டும் கொண்டு வந்திருக்காரு. அந்த ஆதார் கார்டு நம்பர் 1234 1234 1234 இப்படி ஒரு ஆதார் கார்டு நம்பரோடு உட்காந்துருக்காரு. நான் சொல்கிறது புரியுதா? அப்போது இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது என்ன டீட்டெயில்ஸ்? யாரோட டீட்டெயில்ஸ்? கஸ்டமர் பேர் என்ன? அன்பு. இந்த டீட்டெயில்ஸ் இந்த கஸ்டமரோடது, இந்த டீட்டெயில்ஸ் இந்த கஸ்டமரோடது. அப்போது இந்த இந்த கஸ்டமரும் இந்த ரெண்டு கஸ்டமரும் ரெண்டு தனித்தனி ஆப்ஜெக்ட், ரெண்டு தனித்தனி இன்ஸ்டன்ஸ், ரெண்டு தனித்தனி இன்ஸ்டன்ஸ். சரியா? ஆப்ஜெக்டும் இன்ஸ்டன்ஸும் ஒன்று தான். அப்போ ரெண்டு தனித்தனி இன்ஸ்டன்ஸ். அப்போது இது எல்லாமே இன்ஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ். அன்பு பற்றின தகவல்கள் இது, செல்வம் பற்றின தகவல்கள் இது, மொத்த கிளாஸுக்குமான டீட்டெயில்ஸ் கிடையாது. ரெண்டாவது சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமை லீவு, அது கிளாஸோட டீட்டெயில்ஸ். இதெல்லாம் அப்படி கிடையாது. நான் சொல்கிறது கரெக்டா? கரெக்ட். இப்போ ரெண்டு கஸ்டமர், இந்த ரெண்டு கஸ்டமரோட டீட்டெயில்ஸ், இந்த ரெண்டு கஸ்டமரோட டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு அன்பு உட்கார்ந்துருக்காரு, செல்வம் உட்கார்ந்துருக்காரு. இப்போது பேங்க்குலேருந்து ஒரு எம்ப்ளாயி வராரு, இவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயிலையும் கேட்குறாரு. கேட்டு அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து வச்சு ஸ்டாப்லர் பண்ணி அவர் ஒரு இடத்துல வைக்கிறாரு. அப்படி வைக்கணுமா வைக்கக்கூடாதா? வைக்கணும், அப்படி வைக்கணும். அதுதான் இந்த இடத்துல, இதை மட்டும் இப்போதைக்கு இந்த இடத்துல எழுதி காமிக்கிறேன். அப்ளை லோனுக்கு மேலேயே அப்போது பேங்க்கில் கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு ஒரு ஏரியா வச்சுருக்காங்க, கரெக்டாக எல்லா ஃபைலையும் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்போது வர்ற கஸ்டமர் அவர் பேரை சொல்லுவார். அப்போ நான் கிளாஸ் லெவலில் ஒரு வேரியபிள் வச்சுக்கிடுறேன், ஸ்ட்ரிங் நேம். வர்ற கஸ்டமர் பேன் கார்டு சொல்லுவார், கமா பேன். வர்ற கஸ்டமர் ஆதார் நம்பரை சொல்லுவார், இன்ட் ஆதார். வர்ற கஸ்டமர் மொபைல் நம்பரை சொல்லுவார், இன்ட் எம்ஓபி. இது எல்லாத்தையும் வச்சுக்கிடுறேன். நான் சொல்கிறது புரியுதா? இந்த இடத்துல நேம் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுத்து இவர் கொடுக்குற பேரை இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் கஸ்டமர் ஒன், ஸ்ட்ரிங் கஸ்டமர் ஒன் நேம் ஈக்குவல்ஸ் டு அன்புன்னு வச்சுருக்கேன். வச்சுக்கலாமா? வச்சுட்டு இந்த இடத்துல அதை கஸ்டமர் ஒன்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல அன்புனே இருந்தாலும் தப்பு இல்லை, இல்லை அன்பு நமக்கு புரியறதுக்கு அன்புனே வச்சுக்கிடும். இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாமா? அப்போது கஸ்டமர் கொடுக்குற இந்த டேட்டா இருக்கா, கஸ்டமர் கொடுக்குற இந்த டேட்டா இருக்கா, அதை இந்த இடத்துல வாங்கணுமா? இந்த கஸ்டமர் 1 2 3 4 5 வேல்யூ கொடுக்குறாரு. ஒரு கஸ்டமர் 5 இன்ஃபர்மேஷன் கொடுப்பார், ஒரு கஸ்டமர் 4 இன்ஃபர்மேஷன் கொடுப்பார். ஏன்னா ஒரு கஸ்டமர் எஜுகேஷன் லோனுக்காக வந்திருப்பார், ஒரு கஸ்டமர் ஜொல் லோனுக்காக வந்திருப்பார். ஜொல் லோனுக்காக வந்திருக்கிறவர் ஜொல்லுங்கிற ஆப்ஜெக்டையும் கையில் வச்சுருக்கணும். எஜுகேஷன் லோனுக்காக வந்திருக்கிறவர் சர்டிஃபிகேட்டுங்கிற ஆப்ஜெக்டை கையில் வச்சுருக்கணும். விவசாய கடனுக்காக வந்திருக்கிறவர் நிலப்பத்திரத்தை கையில் வச்சுருக்கணும். பர்சனல் லோனுக்காக வந்திருக்கிறவர் சும்மா கை வீசிட்டு வரலாம். அப்போது ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மாதிரி வருவாங்க. அப்போது இந்த கஸ்டமர் சொல்கிற இன்ஃபர்மேஷன் அங்கே ஸ்ட்ரிங் தானே, அதனால் ஸ்ட்ரிங் நான் சும்மா கஸ்ட் நேம் அப்படின்னு வச்சுக்கிடுறேன். கமா அடுத்தது டேட் ஆஃப் பர்த்தா, இன்ட் டிஓபி அப்படின்னு வச்சுக்கிடுறேன். மொபைல் நம்பர் இன்ட் எம்ஓபி அப்படின்னு, எம் மொபைல் அப்படின்னு வச்சுக்கிடுறேன். இப்படியே ஆதார் நம்பரா பேன் நம்பரா, இப்போ 4 இந்த இடத்துல இன்னொரு நம்பர் இன்ட் ஏன்னு வச்சுக்கிடுறேன், அது இன்ட் பின்னு வச்சுக்கிடுறேன். இந்த கஸ்டமர் 5 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரா, அந்த 5 இப்போ நம்ம வாங்கி வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி நேம்னு ஒன்று வச்சுருக்கேனா, அந்த நேமில் போய் கஸ்ட் நேம் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி பேன் ஒன்று வச்சுருக்கேனா, அதை போய் ஏன்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி ஆதார்னு ஒன்று வச்சுருக்கேனா, அதை போய் பின்னு வச்சுக்கிறேன். இப்படி எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த கஸ்டமரை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கே ஸ்டோர் ஆகிடுச்சு. ஆனால் இந்த கஸ்டமர் எத்தனை டேட்டாவோடு வந்தார், ஒரே ஒரு டேட்டாவோடு வந்தார். அப்போ அதை மட்டும் தனியாக எடுத்துக்கிடுறதுக்கு பப்ளிக் கஸ்டமர், இந்த கஸ்டமர், இந்த கஸ்டமருங்கிறது கிளாஸ் நேம். இப்படி ஒன்று க்ரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, அது என்னங்கிறது நம்ம பின்னாடி பேசுவோம்.
பப்ளிக் கஸ்டமர் இன்ட் நம்பர்னு வச்சுக்கிடுறேன். இதான ஆதார் நம்பர். அப்போ ஆதார் நம்பர், இந்த ஆதாருங்கிற பேர் இங்கே கொடுக்குற பேர் ஈக்குவல்ஸ் டு நம்பர்னு வச்சுக்கிடுறேன். நான் சொல்கிறது புரியுதா? அப்போது அன்போட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பேங்க் வாங்கி ஸ்டோர் பண்ணிருச்சு, அதே மாதிரி செல்வத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தனியாக வாங்கி ஸ்டோர் பண்ணிருச்சு, கரெக்டா? இதே மாதிரி எந்த கஸ்டமர் எத்தனை வேரியபிளோட எத்தனை பேராமீட்டரோட கமா 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 போட்டு வந்தாங்களோ அத்தனை அத்தனை தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் வாங்கி பேங்க் ஸ்டோர் பண்ணிருச்சு, பேங்க் ஸ்டோர் பண்ணிருச்சு. இப்போ பேங்க்கோட மேனேஜர், மேனேஜர்னு ஒரு ஆப்ஜெக்ட், கிவ் லோன் அப்படின்னு ஒரு பட்டன் அமுக்கிறாரு. இவருக்கெல்லாம் லோன் கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு ஒரு பட்டன் அமுக்கிறாரு. அப்படி பட்டனை, அதாவது கிவ் லோனுங்கிறத ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு பிரிண்ட் அவுட் வெளியில் வருது. பிரிண்ட் அவுட்டில் யாருக்கு லோன் கொடுக்குறோம், அவங்க பேன் நம்பர் என்ன, அவங்க ஆதார் நம்பர் என்ன, எவ்வளோ ரூபாய்க்கு லோன் கொடுக்குறோம், அவங்களோட அட்ரஸ் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகி வருது. ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். அதை தான் வாங்கி ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சுட்டாங்கல்ல கஸ்டமர்கிட்ட இருந்து, அவ்வளோ டாக்குமெண்ட்டையும் வாங்கி ஒரு எம்ப்ளாயி அவ்வளோத்தையும் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டார்ல. இப்போ கிவ் லோன், மேனேஜர் கிவ் லோன் டு அன்புன்னு சொன்னார்னா, அன்பு கிவ் லோன் கொடுக்கும்போது அன்போட டீட்டெயில்ஸ் எல்லாம் பில்லில் வந்துடும், கரெக்டா? அதே மாதிரி செல்வத்துக்கு கொடுங்கன்னு சொன்னால் செல்வத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி அதெல்லாம் கிளாஸோட வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அப்போது ஒவ்வொரு ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு ஏரியாவை ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். அந்த ஏரியாவில் பொதுவாக அந்த ஏரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, வர்ற இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இன்னொருத்தர் எனக்கு, நான் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். இன்னொரு மூணாவதாக ஒரு கஸ்டமர் போகிறாரு, லோன் வாங்கவா அப்படின்னு கேட்குறோம். லோன் வாங்க வரல, நான் வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா, ஆதார் கார்டு வச்சுருக்கீங்களா, இந்த ரெண்டும் இருந்தாலே போதும், இங்கே லோன் இங்கே வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, அப்போ அந்த ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எடுத்து ஸ்கேன் பண்ணியோ இல்லை ஒரு இடத்துல ஒட்டியோ வச்சுக்கிடுவாங்க. ஆதார் கார்டோட ஃபோட்டோ ஒன்று எடுத்து ஒரு இடத்துல வச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அவர் ஸ்டார்ட் அக்கௌண்ட், ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தாருனா, ஓப்பன் அக்கௌண்ட்டுங்கிறது இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து வச்சுக்கிடுவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? இப்படி ஒரு ஸ்பெஷல் ஏரியா, இந்த ஸ்பெஷல் ஏரியா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்பெஷல் ஏரியா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? இதை எதுக்குங்க ஸ்பெஷல் ஏரியான்னு சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ கேள்வி கேட்கலாம். ஏன் இதை ஸ்பெஷல் ஏரியான்னு சொல்கிறேன்னா, நம்பர் ஒன், கிளாஸ் நேம் என்னவோ அதே நேமில் இது இருக்குது. என்னோடய முதல் அப்சர்வேஷன், நம்பர் ஒன், கிளாஸ் நேமோட நேம் அச்சு பெசகாமல் அப்படியே இருக்குது, ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் மாறாமல் கிளாஸ் நேம் என்னவோ அதே நேமில் இருக்குது. இது ஃபஸ்ட் அப்சர்வேஷன். இதை பார்க்குறதுக்கு மெத்தடு மாதிரியே இருக்குது, ஆமாவா? ஆனால் இது மெத்தட் இல்லை. ஏன் மெத்தட் இல்லை? மெத்தடுனாலே, இதுக்கு முந்தின வீடியோலேயே நம்ம பேசியிருக்கோம், மெத்தடுனாலே கண்டிப்பாக ரிட்டன் டேட்டா டைப் இருக்கணும். ரிட்டன் டேட்டா டைப் இல்லைன்னா, ரிட்டன் டேட்டா டைப் இல்லைன்னா என்ன கீவேர்டு இருக்கணும், வாய்டு இருக்கணும். இதில் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ இதை பார்க்குறதுக்கு கிளாஸ் நேம் மாதிரி இருக்குது, அது ஃபஸ்ட் அப்சர்வேஷன். இதை பார்க்குறதுக்கு மெத்தடு மாதிரியே இருக்குது, ஆனால் இது மெத்தட் இல்லை. ஏன்னா ரிட்டன் டேட்டா டைப் இல்லை, நோ ரிட்டன் டேட்டா டைப், நோ ரிட்டன் டேட்டா டைப். அப்சர்வேஷன் நம்பர் ஒன், இட் ஹாஸ் த சேம் நேம் ஆஸ் ஆஃப் மை கிளாஸ் நேம். அப்சர்வேஷன் நம்பர் ஒன். அப்சர்வேஷன் நம்பர் டூ, இட் லுக்ஸ் லைக் மெத்தட் பட் இட் இஸ் நாட் அ மெத்தட் பிகாஸ் இட் டஸ் நாட் ஹாவ் ரிட்டன் டேட்டா டைப். இது ரெண்டும் புரியுதா? புரியுது. மூணாவது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன், இப்போ நான் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து எதையோ ஒன்று பிரிண்ட் பண்ணுறேன்னு வைப்போமே, நேமை பிரிண்ட் பண்ணுறேன்னு வைப்போமே. இப்படி பிரிண்ட் பண்ணணுன்னா, இதை ப்ரோக்ராமாக பண்ணும்போதும் நம்ம இதை பார்க்க முடியும், இப்படி பிரிண்ட் பண்ணணுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். வழக்கமாக ஒரு மெத்தடில் பிரிண்ட்டு எப்போ நடக்கும், அந்த மெத்தடை கால் பண்ணுவீங்க, ஆப்ஜெக்ட் நேம் வச்சு டாட் வச்சு மெத்தடை கால் பண்ணுவீங்க, அப்போ தான் ஆக்ஷன் நடக்கும். இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியா கால் ஆகும். இந்த ஏரியா கால் ஆகுதுங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இந்த சும்மா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பார்க்குறது. அப்போ ஃபஸ்ட்டு, இட் ஹாஸ் த சேம் நேம் ஆஸ் ஆஃப் மை கிளாஸ் நேம். This area looks like method but it is not a method.
looks like class, but it is not a class. It has the same name as of my class name. This area does not have any written data type. Void kuda illa. Void irukkum kuda. Written data type irukkum kuda. Moonavathu observation, this area will be called automatically. Called automatically when object is created. நான் சொல்றது புரியுதா? இந்த ஏரியாவோட யூசேஜ் என்ன? ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகுதுங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஏரியாவை நான் எதுக்காக வச்சிருக்கேன்? கஸ்டமர் டீட்டெயிலாக முன்னாடியே உள்ளே போனோடனே இப்போ நிறைய இடத்துல நான் சொல்கிறது இதுக்கெல்லாம் சிம்மு வாங்கணும்னு சொல்லி போகிறீங்க. முதலே உங்கள் நம்பர் என்ன, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, இந்தாங்க இந்த ஸ்லிப்பை வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்மளை கூப்பிட்டு நம்மளை ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். பேஷண்ட்டோட பேர் சொல்லுங்கள், பேஷண்ட்டுக்கு என்ன டீட்டெயில் சொல்லுங்கள், அவரோட மொபைல் நம்பர் சொல்லுங்கள், அவரோட அட்ரஸ் சொல்லுங்கள். அவ்வளோத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுறாங்க. அப்போ நம்ம என்ன பிரச்சனைன்னு வந்திருக்கீங்க, வயிறு வலிக்குது. ஓகே, எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுறாங்க. அப்போ ஆக்சுவலாக நம்ம போய் டாக்டரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க, கரெக்டா? அதுதான் இது பண்ணுது. ஆக்சுவலாக இன்னும் ஆப்ஜெக்ட் வேலையவே ஆரம்பிக்கலை, இன்னும் லோனே அப்ளை பண்ணலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவ்வளோ டீட்டெயில்ஸையும் அவரோட மெமரியிலேயே அவ்வளோ டீட்டெயில்ஸையும் வாங்கி அதை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த ஏரியாவோட யூசேஜ் என்ன? ஸ்டோரிங் இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ். This area is useful for initializing values. இதான values, இதான variables. இந்த வேரியபிள்ஸுக்கு இனிஷியல் வேல்யூ என்ன? அன்புங்கிற ஆப்ஜெக்டை வச்சு கூப்பிட்டா பேன் நம்பர் என்ன? அன்புங்கிற ஆப்ஜெக்டை வச்சு கூப்பிட்டா ஆதார் நம்பர் என்ன? அன்புங்கிற ஆப்ஜெக்டை வச்சு கூப்பிட்டா மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத சொல்லுதா? அப்போ இந்த ஏரியாவோட யூசேஜ் என்ன? ஸ்டோரிங்னு சொல்லலாம், இல்லை இனிஷியலைசிங் வேரியபிள். ஸ்டோரிங் தான், ஆனால் அதை டெக்னிக்கலாக ஜாவாவில் சொல்லணும், ப்ரோக்ராமிங்கில் சொல்லணும்ல. அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா இனிஷியலைசிங் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இதை அழிச்சுக்கிறேன். திஸ் ஏரியா இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் இனிஷியலைசிங் வேரியபிள்ஸ். நான் சொல்கிறது புரியுதா? இனிஷியலைசிங் வேரியபிள்ஸ். அப்போ இந்த ஏரியாவை பார்த்தா கிளாஸ் நேம் மாதிரியே இருக்குது. கிளாஸ் நேம் தான் இந்த ஏரியாவோட நேம். இதுக்கு ரிட்டன் டேட்டா டைப் கிடையாது. ஒன்று, இது கிளாஸ் நேமில் இருக்குது. ரெண்டு, இதுக்கு ரிட்டன் டேட்டா டைப் கிடையாது. மூணு, இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியா கால் ஆகுது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே. நாலு, இது இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ ஆஸ்பத்திரிக்கு உள்ளே போகிறோம், இல்லை பேங்க்கில் போகிறோம், இந்த டீட்டெயில்ஸும் ஒருத்தர் கொடுக்க மாட்டேங்கிறார். சார் எதுக்கு சார் வந்திருக்கீங்க, லோன் வாங்க வந்திருக்கேன். சரி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு பேங்க்கில் கேட்குறாங்க. டீட்டெயில்ஸாக கொடுக்க முடியாதுங்கிறார். இப்போ லோன் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறார், என்ன பிரச்சனைன்னு வந்திருக்கீங்க, பேர் என்ன, மொபைல் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறார். அப்போ ஹாஸ்பிட்டலில் அவருக்கு செக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? செக் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த ஏரியா இல்லைன்னா இந்த கிளாஸே இல்லை. கரெக்டா? அதை இன்டைரக்டாக, இப்போ இந்த ஏரியா இல்லைனா இந்த கிளாஸே இல்லை அப்படின்னு சொல்கிறது நெகட்டிவாக சொல்கிறது. பாசிட்டிவாக சொல்கிறதா இருந்தால் இந்த ஏரியாவை வச்சு தான் மொத்த கிளாஸுமே அப்படின்னு சொல்லலாமா? இந்த ஏரியா தான் மொத்த கிளாஸை கட்டமைக்குது அப்படின்னு சொல்லலாமா? இந்த ஏரியா தான் மொத்த கிளாஸை பில்டு கட்டமைக்கிறதுங்கிறத பில்டு பண்ணுது அப்படின்னு சொல்லலாமா? இந்த ஏரியா தான் மொத்த கிளாஸுக்கும் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லலாமா? அதனால தான் இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர்னு பேர். அப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா என்னங்க? கன்ஸ்ட்ரக்டருடைய குணாதிசயங்கள் என்ன? வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்னா கன்ஸ்ட்ரக்டர் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் ஏ கிளாஸ். அப்போ கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கும்? கிளாஸ் நேம் வச்சுருக்கோம். வேறு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? ஆமாம் இருக்குது. அதுக்கு ரிட்டன் டேட்டா டைப் கிடையாது. வேறு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? ஆமாம், அது ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். வேறு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? அதுக்குன்னு ஏதாவது யூசேஜ் இருக்கா? இருக்குது. அது வேல்யூஸ் எல்லாம் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குது. இது புரியுதா? இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். அப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா என்னங்கிறது புரியுது, கரெக்டா? இதோடு சேர்ந்து ஒரே ஒரு சின்ன கேள்வி. சேம் நேம் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், அதுக்கு என்ன பேர்?
சேம் மெத்தட் நேம் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அதுக்கு என்ன பேர்? மெத்தட் ஓவர்லோடிங். சேம் மெத்தட் நேம் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் வித் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸுக்கு என்ன பேர்? மெத்தட் ஓவர்லோடிங். அந்த சேம் மெத்தட் நேம்னு சொல்கிறதுல மெத்தடை தூக்கி விட்டுட்டு கன்ஸ்ட்ரக்டர்னு போட்டால் அதை என்ன சொல்லலாம்? கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். சேம் மெத்தட் நேம் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஆர் வித் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், அது மெத்தட் ஓவர்லோடிங்னா. சேம் கன்ஸ்ட்ரக்டர் நேம் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னு சொல்லலாம். அப்போ ஒரு கிளாஸில் எத்தனை கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம்? எத்தனை கன்ஸ்ட்ரக்டர் வேணாலும் இருக்கலாம். வேறு வேறு ஆர்குமெண்ட்ஸ்லேயோ, வேறு வேறு டைப் ஆஃப் ஆர்குமெண்ட், வேறு வேறு நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்லேயோ, வேறு வேறு டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்லேயோ எத்தனை கன்ஸ்ட்ரக்டர் வேணாலும் இருக்கலாம். கன்ஸ்ட்ரக்டரோட பேர் என்னவாக தான் இருக்கணும்? கிளாஸ் நேமாக தான் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்டருக்கு ரிட்டன் டேட்டா டைப் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும்? நம்ம எப்படி கால் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்டரை? நம்ம கால் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்கள் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணாலே போதும். ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். இது புரியுதா? ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் தான் கிளாஸோட இன்ஸ்டன்சியேஷன். அதனால் சில இடத்துல கிளாஸ் இஸ் இன்ஸ்டன்ஷியேட்டட்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆப்ஜெக்ட் இல்லாமல் கிளாஸ் இல்லை, கரெக்டா? அப்போ ஆப்ஜெக்ட் உருவாகுதுன்னா கிளாஸ் உருவாகுதுன்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட் உருவாகிற இடம் தான் கிளாஸ் தொடங்குகிற இடம். அதனால் திஸ் ஏரியா இஸ் கால்ட் ஆட்டோமேட்டிக்கலி, அதாவது கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கால்ட் ஆட்டோமேட்டிக்கலி வென் த ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட்னு சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கால்ட் ஆட்டோமேட்டிக்கலி வென் த கிளாஸ் இஸ் இன்ஸ்டன்ஷியேட்டட்னு சொல்லலாம். புக்கிலலாம் அப்படி கொடுத்துருப்பாங்க. கால்டுன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக இன்வோக்டுன்னு கொடுத்துருப்பாங்க. சும்மா வார்த்தை தான் வேறு வேறு, எல்லாம் ஒரே அர்த்தம் தான், எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? புரியுது. அப்போ கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும் அதை பார்த்து சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும்? ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். சரியா தப்பா? கரெக்ட். அப்போ நம்ம இவ்வளோ நேரம் ஆப்ஜெக்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணோம்ல, அப்போ கன்ஸ்ட்ரக்டரே கால் ஆகலை, இல்லை கன்ஸ்ட்ரக்டர் காலிங் பற்றியே பேசலை அப்படிங்கிற கேள்வி இருந்தால் நியாயமா இல்லையா? அதை அடுத்து பார்ப்போம்.